ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்காத மனைவியை வெட்டி கொன்ற கணவன். ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்காத மனைவியை கொலை செய்த கணவனின் செயலில் அனைவரும் அதிர்ச்சியடை செய்துள்ளது. கர்நாடகா மாநிலம் கோலூர் பகுதியை சேர்ந்த விஜயகுமார், இவரது மனைவி மஞ்சுளா, இவர்களுக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகின்றன. பிறந்தது 3 பெண் குழந்தைகள் என்ற தினமும் மனைவியை விஜயகுமார் அடித்து துன்புறுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் கணவன் மனைவிக்குள் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது விஜயகுமார் மனைவி மஞ்சுளாவிடம், ஏன் ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்காமல் வெறும் பெண் குழந்தைகள் மட்டுமே பெற்றுள்ளாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த விஜயகுமார் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் வலி தாங்க முடியாமல் கதறியுள்ளார். இவரின் அலறிய சத்தத்தை கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று விஜயகுமாரை தடுக்க முயன்றனர். ஆனாலும் தொடர்ந்து விடாமல் மனைவியின் உடலின் பல்வேறு இடங்களில் ஆக்ரோஷமாக தாக்கியுள்ளார். விஜயகுமாரிடம் மனைவியை மீட்டு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். டாக்டர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று கூறியுள்ளனர். இது தொடர்பாக மனைவியை கொலை செய்த விஜயகுமாரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்காததால் மனைவியை கொலை செய்த சம்பவம் கர்நாடகா மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.